அப்போது தற்செயலாக யாசர் அரபாத் வீட்டின் முன்பு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்துள்ளார் இரண்டு பெண்களை ஸ்கூட்டரை திருடுகளைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனே வீட்டிலிருந்து வெளியே வந்த அவர் ஸ்கூட்டரை திருடிய இரண்டு பெண்களையும் சுற்றி வளைத்து பிடித்தார் ஆனால் ஒரு பெண் மட்டும் தப்பி ஓடிவிட்டார் ஒருவர் மட்டும் சிக்கினார் அவரை திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் சிசிடிவி பதிகளுடன் யாசர் அரபாத் ஒப்படைத்தார் போலீசார் இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினார்கள் அவர் திருவள்ளிக்கேணி பாகர் சாஹிப் தெருவைச் சேர்ந்தவர் சந்தியா வயது பத்தொன்பது என்பதும் தெரியவந்தது இவர் தனது தோழியான மோனிஷாவுடன் வயது இருபது என்பதுடன் சேர்ந்து நள்ளிரவில் வீடுகளுக்கு முன்பு நிறுத்தப்படும் ஸ்கூட்டர்களை திருடி வந்ததும் தெரியவந்தது திருடிய ஸ்கூட்டரை ஆண் நண்பர்கள் உதவியுடன் விற்பனை செய்து அந்த பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் சந்தியாவை கைதும் செய்தனர் மேலும் அவ்விடம் இதுவரை எத்தனை ஸ்கூட்டர்கள் திருடப்பட்டது திருடிய ஸ்கூட்டர்கள் யாரிடம் விற்பனை செய்யப்பட்டது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தலைமறைவாக உள்ள மோனிஷாவையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இளம்பெண் ஒருவர் தனது தோழியுடன் சேர்ந்து ஸ்கூட்டர்களை திருடி வந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி